ஒரு பக்கம் வந்து மொழி உணர்வு இன உணர்வாளர்களை கவர்றதுக்கான வேலைகள் நடக்குது, இன்னொரு புறம் வந்து திராவிட அரசியல் வந்து எல்லாத்தையும் இங்கே சீர்குலைச்சிருச்சு அப்படின்னு திமுக, ஏன்னா இன்னைக்கு அதிமுக ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிற சூழலில் திமுகவையும் பலவீனப்படுத்தணும், அதுதான் அவங்க நோக்கம். அதிமுக மூலமாக அங்கே வந்து காலூன்றி ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடணும், அதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இது தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க காலூன்ற நினைப்பது, அதுக்கு நாம் வழிவகுத்து கொடுத்து விடுவோமோ? பாஜக காலூன்றுவதற்கு பழனிடமாறனும் காசியானந்தனும் உதவி செய்யறாங்க, அது அவங்களுடைய பிளான். நான் சொல்லல, அவங்கள்ட்ட இதை சொல்ல சொல்றேன், ஏன்னா அவங்கள்ட்ட நட்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்திய இலங்கை நட்புறவு கழகத்தின் மூலமாக சில தொடர்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து அண்ணாமலையும் நிகழ்ச்சிகளுக்கு வராரு, மற்ற ஆட்களும் பிஜேபி ஆட்கள் நிகழ்ச்சிகளுக்கு வராங்க, அவங்களோட நல்ல தொடர்புல இருக்கிறாங்க. அடிக்கடி இப்ப வந்து விசிட் பண்றாங்க. இவர் இங்க அறிவிக்கிற நேரத்தில் அவர் அங்க இதுல ஈழத்தில் இருக்கிறாரு, அங்க கோயில் போய் சாமி கும்பிடுறாங்க, அங்க இந்திய கலாச்சார மையத்தை தொடங்குறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு நலன் விளைவிப்பதற்காக அல்ல. எந்த சூழலிலும் சிங்கள பௌத்தர்களை அவர்கள் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், சிங்கள பௌத்தர்களை அங்கிருந்து வெளியேற்ற மாட்டார்கள், சிங்களமயமாதலை தடுக்க மாட்டார்கள், பௌத்தமயமாதலை தடுக்க மாட்டார்கள், அங்க இருக்கக்கூடிய சிங்கள படையினரை அப்புறப்படுத்த மாட்டார்கள். ஆனா உங்களுக்கு நாங்க நல்லது செய்யறோம், கோயில் கட்டி தரோம், கலாச்சார மையத்தை தரோம், வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல கால் வைக்கிறதுக்காக.